ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளே தியானத்திற்காக ஒரு வேத போதி வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10, அதனுடைய 10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த நாளிலே கர்த்தருடையதான வார்த்தையினுடையதான வசனத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இழந்ததை திரும்ப தருவார். God will restore what you lost. இழந்ததை திரும்ப தருகிற தேவன். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் படித்தோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்ததனுடைய நோக்கம், யாரெல்லாம் தேவ அன்பை விட்டு தேவனுடையதான அந்த இரக்கத்தை விட்டு தூரமாய் போனவர்களை, அவர்களை தேவனுடையதான அன்பிற்குள்ளாக இரக்கத்திற்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே வந்தார். ஆண்டவராகிய இந்த பூமியில் வந்ததனுடைய நோக்கம், எல்லா தெய்வ பிள்ளைகளையும் அவருடைய பக்கமாக கொண்டு போய் சேர்க்கும்படியாக, தன்னிடத்திலே இழுத்து கொள்ளும்படியாக, தன்னுடைய அன்பிலே ஒவ்வொரு ஜனங்களையும் கொண்டு போகும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் வந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் கடந்து வந்ததின் நோக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் இழந்து போனதான நிம்மதியையும் சமாதானத்தையும் உண்மையான அன்பையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும்படி அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். ரட்சிப்பிற்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காக தேவன் வந்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதை, நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போனதை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இழந்து போனதை, வாட் யூ லாஸ்ட், நீங்கள் இழந்து போனதை ஆண்டவராகிய கர்த்தர் திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். God will restore what you lost. உங்களுடையதான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எவற்றை நீங்கள் விட்டு விட்டீர்களோ, எவைகளெல்லாம் உங்களுடையதான வாழ்க்கையிலிருந்து தூரமாக போனதோ, எவைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தவறி போனதோ, அவைகளை என் தேவன் உங்கள் பக்கத்திலே கொண்டு வரப்போகிறார், உங்களோடு கூட சேர்க்கப் போகிறார். நீங்கள் இழந்ததை ஆண்டவராய் கர்த்தர் திருப்ப கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடையதான பலவிதமான குணங்கள் உண்டு, சுபாவங்கள் உண்டு. நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் சர்வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வஞானி, அவர் எங்கும் கடந்து சென்று கிரியை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் பரிசுத்தார், அவர் மாறாதவர். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதை திரும்ப தர கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தாவீது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி கட்டுகிற தேவன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவராகிய தேவன் திரும்பி கட்டின தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால், அவற்றை தர இழந்து போனதை, எவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கென்று நாம வைத்து கண்ட அவைகளை ஒருவேளை நம்மிடம் விட்டு தூரமாக போனால்,
அவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் நம் பக்கமாக கொண்டு வந்து சேர்க்க நம்முடைய தேவன் முற்றிலும் நல்லவர், அவர் வல்லவர், அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். வேதாகமத்திலே தாவீது என்கிறதான தெய்வ மனுஷன் ஒரு மிகுந்த ஒரு விபத்திற்குள்ளாக மாட்டிக்கொள்கிறான். அந்த விபத்து என்னவென்று சொன்னால், சிக்லாக் என்கிறதான பகுதியிலே தாவீதும் தன்னுடையதான வீரர்களும் கடந்து வருகிறார்கள். சிக்லாக்கிலே தாவீதினுடையதான மனைவியும் பிள்ளைகள் எல்லாம் காணப்பட்டார்கள். அதே நேரத்திலே அவனோடு கூட இருந்ததான வீரர்களுடையதான அவருடைய மனைவிகளும் பிள்ளைகளும் எல்லாம் சிக்லாக்கிலே காணப்பட்டார்கள். தாவீது தன்னுடையதான மனைவிகளையும் பிள்ளைகளையும் அதே போல தன்னோடு கூட இருக்கிறதான சகோதரர்களுடையதான் அல்லது தனக்கு யுத்தத்திலே உதவி செய்கிறதான அந்த வீரர்களுடையதான பிள்ளைகளையும் மனைவிகளையெல்லாம் ஒரு சிக்லாக் என்கிறதான இடத்திலே வைத்துவிட்டு அந்த ஜனங்களை வைத்துவிட்டு ஒரு சில நாட்கள் அந்த தேசத்தை விட்டு தாவீதும் அவனோடு கூட இருக்கிறதான சொற்ப ஆட்களும் கடந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி சிக்லாக்கிலே வரும்பொழுது சிக்லாக்கானது மிகவும் மோசமான நிலைமைக்குள்ளாக காணப்படுகிறது. எதிரிகள் கடந்து வந்து அங்கிருக்கிறதான பிள்ளைகளையும் அங்கிருக்கிறதான ஸ்ரீகளையும் அங்கிருக்கிறதான புருஷர்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். அது மாத்திரமல்ல, அந்த சிக்லாக் என்கிறதான அருமையான பட்டணத்தை தீக்கொளுத்தி விட்டு போய்விட்டான். அப்போ அந்த பட்டணமானது மிக வெந்து போய் கிடக்கிறது. தீயினாலே வெந்து போய் ஒரே புகையாக வருகிறது. அந்த பட்டணம் சத்ருவினால் சுட்டெரிக்கப்பட்ட பட்டணமாக மாறினது. யாருமே இல்லை அங்கே. எதிரிகள் ஜனங்களை எல்லாம், தாவீதினுடைய பிள்ளைகளை, தாவீதினுடையதான ஜனங்களை, தாவீதினுடையதான சகோதரர்களை, தாவீதினுடையதான அவனோடு கூட இருந்ததான ஜனங்களை அந்த எதிரி பிடித்து கொண்டு போய்விட்டான். தாவீதும் அவனுடைய நண்பர்களும் திரும்பி அந்த தேசத்தில் வரும் பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்ததான அந்த யுத்த வீரர்களும் திரும்பி தேசத்தில் வந்த பொழுது அவர்கள் கண்ட காரியம், அவருடைய பிள்ளைகள் இல்லை, அவர்களுடைய மனைவிகள் இல்லை, அவருடைய சகோதரர்கள் இல்லை, தேசத்திலே அந்த பட்டணத்திலே ஒருவரும் இல்லை. புகை மட்டும் எரிந்து கொண்டே இருக்கிறது, புகை மட்டும் மேலே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இதை கண்டதான இந்த தாவீது மிகவும் சோர்ந்து போனான். அவனோடு கூட வந்ததான அந்த தேவ மனிதர்களும் மிகவும் சோர்ந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது மிகவும் சோர்ந்து போய் தன்னுடையதான சரீரத்திலே பலனற்றவனாக காணப்பட்டான். அந்த எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவர்களுடையதான உற்றார் உறவினர்களை, அவர்களுடையதான பிள்ளைகளை, அவர்களுடையதான மனைவிமார்களை சத்ரு பிடித்து கொண்டு போய்விட்டான். சத்ரு அடிமைகளாக பிடித்து கொண்டு போய்விட்டான். அந்த தேசத்தில் யாருமே கிடையாது. அந்த பட்டணத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே யாருமே இல்லை. இதை கண்டு தாவீதும் அவனோடு கூட இருந்ததான அந்த மனிதர்களும் சோர்ந்து போய்விட்டார்கள். தாவீது அழ ஆரம்பிக்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலும் திகைத்து போனான். ஆனால் தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு சுபாவம் காணப்பட்டது. என்னவென்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே இக்கட்டான நேரம் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறதால் அந்த நேரத்திலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதுண்டு. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு சுபாவம் தாவீதுக்கு காணப்பட்டது. தாவீது இக்கட்டான நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடையதான எல்லாவற்றையும் தன்னுடைய கூட வந்ததான சகோதரனுடையதான மனைவிகளையும் பிள்ளைகளை எல்லாம் எதிரி பிடித்து கொண்டு போனதான அந்த காரியத்தை கண்டு மிகவும் பலனற்று போனதான தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் சமூகத்திலே அவன் தன்னுடையதான கண்களை ஏறெடுக்கிறான். ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான், ஆண்டவரே
இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான நெருக்கடி வந்திருக்கிறது. இதிலிருந்து எங்களை விடுதலை செய்வீராக, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்ரு கொண்டு போனதை, எதிரி கொண்டு போன அனைத்தையும் எங்களுக்கு திரும்பி தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த எதிரியை பின்தொடர்ந்து போகட்டுமா? அந்த எதிரினிடத்தில் நான் யுத்தத்துக்கு போகட்டுமா என்று அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பின்தொடர்ந்து போ என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு தருகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் வரும் பொழுது அக்கம் பக்கத்தில் போய் உதவி கேட்கக்கூடாது. நெருக்கடிகள் வரும் பொழுது நாம் மற்றவருடைய தன் முகத்தை பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் வரும் பொழுது ஒருபோதும் மனிதனை தேடி போகக்கூடாது. அப்படி போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தோல்வியிலே போய் முடியும். நமக்கு ஒருபோதும் அவர்களிடத்திலிருந்து எந்த விதமான உதவியும் வராது. ஏனென்றால் அவர்களும் நம்மை போல மனிதர்கள். அதே நேரத்தில் பிரச்சனைகள் நம்மை விட்டு பிரச்சனைகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. நெருக்கடி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது தாவீதை போல ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம் என்று சொன்னார். நம்முடைய கண்கள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக ஏறெடுப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய கர்த்தர் உதவி செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் இக்கட்டுகள் வரும் பொழுது எல்லா பக்கத்திலும் சத்ரு சூழ்ந்து கொண்டான், இனி தப்பிக்க இடம் இல்லை என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த நேரத்திலேயும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரை நமக்கு நேராக வரும். கர்த்தர் பெரிய பிரச்சனையிலிருந்து, ஆபத்திலிருந்து, இபத்திலிருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். எவ்வளோ நல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். பிரியமானவர்களே, நாம் தாவீதை போல ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த தாவீது ஆண்டவரை நோக்கி செபித்தான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, எதிரிகளை பின்தொடர்ந்து போ என்று கர்த்தர் சொன்னானே, அவன் என்ன செய்தான்? எழுந்து தன்னுடையதான அந்த கூட இருக்கிறதான சகோதரர்களை அழைத்து கொண்டு, யுத்த வீரர்களை அழைத்து கொண்டு அவன் நேர எதிரியை பின்தொடருகிறான். கடந்து சென்று எதிரி இருக்கிறதான அந்த தேசத்திலே கடந்து செல்கிறான். எதிரியோடு கூட யுத்தம் செய்கிறான். அந்த யுத்தத்திலே எதிரி தோற்று போகிறான். எதிரி நேற்று தினத்திலே கடந்த நாட்களை எவைகளெல்லாம் ஆக்கிரமித்து கொண்டு போனானோ, எவைகளெல்லாம் சூறையாடினானோ, எவைகளெல்லாம் பிடித்து கொண்டு போனானோ, அவைகள் அனைத்தையும் ஒன்று கூட இழக்காமல், ஒன்று கூட நஷ்டப்படுத்தாமல், ஒன்று கூட அந்த எதிரியின் கையில் கொடுக்காமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்று கொண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்! அவர் இழந்து போனதை தருகிற தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதால் அருமையான தெய்வ பிள்ளையே, நிம்மதி இழந்து விட்டாயா? ஆண்டவர் இன்னைக்கு நிம்மதி திரும்ப தரப்போகிறார். இந்த சமாதானம் என்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதான தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் தர இருக்கிறார். இன்றைக்கு ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே என்று சொல்லி யாராவது இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார். அவர்களை பார்த்து நான் காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நல்லவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். நிம்மதி அவரிடத்தில் உண்டு. அவர் சமாதானத்தின் காரராக இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சமாதான பிரபு என்றே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாகவே ஆண்டவரிடத்தில் கர்த்தாவே எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது நமக்கு தேவையான சமாதானத்தை, நிம்மதி கர்த்தர் தர வல்லமுள்ளவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதை, இழந்து போனவைகளை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிகள், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைவு பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். இழந்து போனதை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இரமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:17 ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடையதான வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான அனைத்து மனக்காயங்களை கட்டி நம்மை குணப்படுத்துகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. God
restores and heals wounds என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாரா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்ததன காயங்களை, மற்றவர்கள் மூலமாக ஏற்படுகிறதான மனக்காயங்களை ஆமீன் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். காயங்களை அவர் சௌக்கியமாக்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே ஒரு வேளை ஆமீன் உங்களுடைய வாழ்க்கையிலே காயங்கள் ஏற்பட்டால், மனவேதனை ஏற்பட்டால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? அந்த காயங்களை குணமாக்க அவர் வந்திருக்கிறார். எப்போ கொடுப்போமா? நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மை நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். சரீர பலவீனமாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார் என்று கர்த்தருடையதான வார்த்தைக்கு உண்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை குணப்படுத்தி உங்களுடைய மனக்காயங்களை எல்லாம் ஆற்றி உங்களை பலப்படுத்த கர்த்தர் போதுமாகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடையதான மனக்காயங்களை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிற தேவனாகவே இருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருடைய பிள்ளையாக மாறின நாட்களிலே நமக்குள்ளாக ஒரு ரட்சிப்பின் ஒரு அனுபவம் காணப்பட்டது, ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு வேளை ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாவிட்டால் அந்த ஜாய் ஆஃப் இஸ் சால்வேஷன், அந்த அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு ஒருவேளை இல்லாவிட்டால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் தருவார். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் அதனுடையதான 12 வசனத்திலே, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிப்பின் ஆவியை தருகிறவர், உற்சாகத்தின் ஆவியை தருகிறவர். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதன் யாராவது உற்சாகமற்றவர்களாக பலனற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனை வந்த பொழுது அவனுடையதான மனைவிகளையும் பிள்ளைகளையும் எதிரி பிடித்து கொண்டு போனதை கண்டு அவன் சோர்ந்து போனான், பலனற்றவனாக காணப்பட்டான். வாழ்க்கையிலே கடந்து வந்ததான சம்பவங்களை கண்டு, காரியங்களை கண்டு நீங்கள் ஒருவேளை உற்சாகமற்ற ஆவியில் இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு கூட காணப்படுகிறீர்களா? சந்தோஷமற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்டதான நிலைமையிலிருந்து உங்களை மாற்றி ஆண்டவராகிய தேவன் அவருடையதான சந்தோஷத்தினாலே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப உங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவினாலே தாங்குகிற தேவன். ஆகவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உற்சாகத்தின் ஆவியை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிற விசுவாசியுங்கள். ரட்சிப்பின் ஆவி, ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த சந்தோஷத்தை திரும்ப இன்றைக்கு தர கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இரட்சணியத்தின் சந்தோஷம் கர்த்தர் தருகிறார். உங்களுக்குள்ள உற்சாகமான ஆவியை கர்த்தர் தருகிறார். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் இரட்சணியத்தின் ஆவியினால, உற்சாகத்தின் ஆவினால, உற்சாகத்தின் ஆவினால, இரட்சணத்தின் ஆவினால நம்மை திரும்ப கட்டி நம்மை பலப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர்? நமக்கு திரும்ப தருகிற தேவன். எதை திரும்ப தருகிறார்? ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61:7 வசனத்திலே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம், ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக யாராவது காணப்படுவீர்கள் என்று சொன்னார், இந்த நாளிலே அவர்களை பார்த்தாண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை வழிநடத்த நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம், ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 61:7 அதனுடைய 7 வசனத்திலே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும், இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாருங்கள், வெட்கப்பட்டு போன நாட்களை ஆண்டவராகிய கர்த்தர் எடுத்து போட போகிறார். வெட்கத்திற்கு பதிலாக
ஆண்டவராகிய தேவன், எவ்வளவுக்கு நாள் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எவ்வளவுக்கு நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எவ்வளவுக்கு நாள் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, அந்த நாட்களை எல்லாம் என் தேவன் எடுத்து போடுகிறார். எத்தனை நாட்கள் அப்படிப்பட்டதான நிலைமைக்குள் போனீர்களோ அத்தனை நாட்களையும் அதோடு கூட வருகிற நாட்களையும் கூட சேர்த்து ரொட்டிப்போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்புகிறார். அதன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை கர்த்தர் தரப்போகிறார். தெய்வ ஜனமே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். யோபியை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் முதலாவது எல்லாவற்றையும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆஸ்திகள் அவனுக்கு இருந்தது, கால்நடைகள் அவனுக்கு இருந்தது, அதே போல பிள்ளைகள் அவனுக்கு காணப்பட்டது. மிகவும் மிகுந்த பணக்காரனாக காணப்பட்டான், மிகுந்த செல்வந்தனாக அவன் காணப்பட்டான். அவனை விட பெரிய ஒரு ஆள் அந்த தேசத்தில் இல்லை. ஆனால் பாருங்கள், அவனை குறித்து கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆஸ்திகள் இழந்து விட்டான், கால்நடைகள் இழந்து விட்டான், பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவனுடைய சரீரத்தில் வியாதி வந்தது. ஆரோக்கியமற்றவனாக, வியாதியஸ்தனாக, அவனுடைய நண்பர்கள் கூட அவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்டதான வாழ்க்கையிலே அவனுடையதான மிகவும் வெட்கத்திற்குள்ளாக அவன் மாறிக்கொண்டிருக்கிறான், மிகவும் சோர்வுக்குள்ளாக அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அதே யோபுவை ஆண்டவராகிய தேவன் பின் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், வெட்கத்திற்கு பதிலாக எத்தனை நாட்கள் அவன் வெட்கத்தோடு காணப்பட்டானோ, எத்தனை நாட்கள் அவன் தனிமையாக காணப்பட்டானோ, எத்தனை நாட்கள் வியாதி உள்ளவனாக காணப்பட்டானோ, அத்தனை நாட்களையும் ஆண்டவராகிய தேவன் அந்த சிறையிருப்பை எடுத்து போட்டு ஆண்டவராகிய தேவன் அவனை இரட்டத்தனியாக ஆசீர்வதித்தார். கடந்த நாட்களிலே எவ்வளோ நாட்கள் அவன் பலவீனப்பட்டானோ, தலை குனிந்து நின்றானோ, அவமதிக்கப்பட்டானோ, அந்த நாட்களையும் வரப்போகிறதா நாட்களை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஆண்டவராகிய தேவன் இரட்டிப்போன ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு கொடுத்தார். பாருங்கள், நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன், ஆமீன், நம்முடைய வாழ்க்கையில எவைகளை நாம் இழந்து விட்டோமோ அவைகளை திருப்பி தந்து, நமக்கு உயிர் மீச்சி தந்து, நம்மை பலத்தோட சுகத்தோட ஆரோக்கியத்தோட கர்த்தருடையதான அவரை பின்பற்றுகிறதான, அவருடைய அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதான அந்த நிலைமைகளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு போக இருக்கிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இழந்து போனதை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான பிஜி வர்க்கீஸ் என்கிறதான அருமையான ஊழியக்காரர், அவர் வட மாநிலத்திலே கர்த்தருடையதான ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருந்தார். ஒரு முறை அவர் மற்றொரு மாநிலத்திற்காக போவதற்காக அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். அங்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு குறிப்பிட்டதான ட்ரெயினை பிடிக்கும்படியாக அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அறிந்தது, எந்த குறிப்பிட்ட ட்ரெயினிலே அவர் போக வேண்டுமோ அந்த குறிப்பிட்ட ட்ரெயின் 5 நிமிடத்திற்கு முன்பதாக போய்விட்டது, புறப்பட்டு போய்விட்டது என்று அவர் அறிந்தார். உடனே அந்த ஊழியக்காரர் அங்கிருந்து ஆண்டவர் நோக்கி செபித்தார். செபித்துட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்யணும், நான் உம்முடைய ஊழியக்காரன், இந்த ட்ரெயின் 5 நிமிடத்திற்கு முன்பதாக எப்படியோ புறப்பட்டு போய்விட்டது, ஆனால் இந்த ட்ரெயினை நான் விட்டு விட்டேன்னா நிச்சயமாகவே எனக்கு வேறு ட்ரெயின் கிடைக்காது, எத்தனையோ நாட்களுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு போவதற்கு மற்றொரு ட்ரெயின் வரும். ஆகவே அவர் என்ன செய்தார், ஆண்டவரே, நான் தவறிவிட்டதை, நான் வருவதற்கு முன்பதாகவே 5 நிமிடத்திற்கு முன்பதாக புறப்பட்டு போன அந்த ட்ரெயின் திருப்பி வர வேண்டும், அந்த ட்ரெயினில் நான் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாராம். விசுவாசத்தோடு அவர் சொன்னாரா, 5 நிமிடத்திற்கு முன்பதாக புறப்பட்டு போன ட்ரெயின் திரும்பி வரட்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்தாராம். பிரியமானவர்களே, என்ன நடந்தது, சில நிமிடங்கள் முடிந்தவுடனே அந்த ட்ரெயின் அப்படியே பின்பாக கடந்து முன்பாக போய்க் கொண்டிருந்ததான ட்ரெயின் எத்தனையோ வேகத்திலே முன்பாக 5 நிமிடத்திற்கு முன்பதாக போன ட்ரெயின் சில நேரத்திற்குள்ளாக அது திரும்பி வந்து விட்டது. பாருங்கள், அந்த ட்ரெயின் கரெக்டாக அவர் எந்த இடத்துல நின்றாரோ அதே பிளாட்ஃபார்மில்
திரும்பி அந்த ட்ரெயின் வந்தது. அவர் அதில் ஏறி உட்கார்ந்து மிகவும் ஆண்டவரை துதித்து அவர் ஊழியத்துக்கு கடந்து சென்றார். பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். இன்றைக்கு ஒரு ட்ரெயின் தவறிவிட்டால் மற்றொரு ட்ரெயினை பிடித்து கொள்ளலாம், அல்லது அதற்கு எப்படியாவது வழிமுறைகள் உண்டு, அதற்கு எத்தனையோ போக்குவரத்து வசதிகள் உண்டு. ஆனால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக வாரத்தில் ஒரு ட்ரெயின் தான் வரும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அவர் இருக்கிறதான அந்த வட மாநிலத்தில் வேறொரு பகுதிக்கு போக வேண்டிய அவர் அந்த ட்ரெயின் அவரை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. அவர் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். பாருங்கள், அவர் விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். எந்த ட்ரெயின் அவரை விட்டு போனதோ, புறப்பட்டு போனதோ, அந்த ட்ரெயின் திரும்ப அது வந்தது. நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர். இழந்து போனதை திரும்ப தருகிறவர். ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தெய்வக்கரங்களுக்குள்ளாக நாம் ஒப்புக்கொடுப்போமாக. தெய்வ ஜனமே, இழந்து போன நிம்மதி, இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன சமாதானம், இழந்து போனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, இழந்து போனதான பிள்ளைகளுடையதான வாழ்க்கை, அப்படி எதெல்லாம் இழந்து போனீர்கள், இழந்து போன பொருளாதாரம், இழந்து போனதான அந்த உறவு கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். கர்த்தருடைய ஆவியான செல்கிறார். ஒருவேளை உள்ளதான உறவு சரியில்லாமல் இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் யாரிடத்திலையோ பேசாமல் சண்டை போட்டு அவர்கள் போய்விட்டார்கள், வருடங்களாகிவிட்டது பேசாமல் இருக்கிறார்கள், எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர்களை கர்த்தர் திரும்ப உங்களோடு கூட சேர்க்க வைக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் ரீகன்சிலேஷன் ஒப்புரவாகிறதன் ஆவியை கர்த்தர் திரும்ப தந்து அவர்களை ஒருமித்து சேர்த்து ஆண்டவராகிய தேவன் பழைய நண்பர்களாக, சகோதரர்களாக, அந்த பழைய நிலைமைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வர இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா, ஜெயிப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளிலுமாக எங்களோடு பேசினதான கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இழந்து போனதை திரும்ப தருகிற கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடையதான வாழ்க்கையில் இவைகளெல்லாம் இழந்து போனார்களோ அவைகளை திரும்ப கர்த்தர் கெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது யாராவது ஒருவேளை அவர்கள் இழந்து போன ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், இழந்து போனதான ஆவிக்குரிய ஜீவியம், இழந்து போனதான சமாதானம், நிம்மதி, இழந்து போனதான ஆண்டவரே உறவு முறை, அவைகள் எல்லாம் என் தேவன் திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதுக்காக சோதனம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருகிறார். விசுவாசியுங்கள். காட் பிளஸ் யூ.